إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى ان الله لا يغير بقوم حتى يغيروا ما بانفسهم وقال ايضا لقد كان لسبأ في مسكنهم ايه جنتان عن يمين وشمال فاعرضوا فارسلنا عليهم سيل العرم وبدلناهم بجنتيهم جنتين ذواتي اكل خمط واسر وشيء من سدر قليل وقال النبي صلى الله عليه وسلم يوشيكم الأمم تداعى عليكم كما تداعى الأكلة إلى قصحتها فقال قائل ومن قلة نحن يومئذ قال بل أنتم يومئذ كثير
ولكنكم غثاء كغثاء السيل ولينزعن الله من صدوركم من صدور عدوكم المهابة منكم وليقذفن في قلوبكم الوهن فقال قائل يا رسول الله وما الوهن قال حب الدنيا وكراهية الموت صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்து வருகிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும், அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக நம் அனைவருக்குமான படிப்பனையாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு இஸ்லாமியர்களின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அநியாயக்கார ஆட்சிக்கு மத்தியிலே மிக பெரிய அளவிலே தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளி இறை இல்லங்கள் கூட அதற்கு விதிவிலக்காக இல்லை. துணிச்சலாக இறை இல்லங்கள் மீது அவருடைய காவி குடிகளை நட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் பின்னறிந்து செல்வதற்கான காரணங்கள் என்ன? வரலாறு சொல்லக்கூடிய படிப்பினைகள் என்ன? அதை குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நாம் எப்படி அணுக வேண்டும் என்கிற சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம், இந்த காவி பயங்கரவாத அரசாங்கம் இஸ்லாமியருக்கு எதிராக வேண்டும் என்று திட்டமிட்டு தங்களுடைய அந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் புரிவிக்கப்படுவது வெளிப்படையாக தெரிகிறது. இப்பேற்பட்ட நிலைக்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அவர்கள் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணம் வரலாறு சான்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடிப்படையான விஷயத்தை குர்ஆனில் சொல்கிறார். அந்த வசனம் தான் அடிப்படையான விஷயம். இன் அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடிகளை மாற்றுவது கிடையாது. அவர்கள் தங்களை இஸ்லாத்திற்கு புறம்பானவர்களாக, இஸ்லாத்தை கடைபிடிக்காத மக்களாக தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களை மாற்றுவது கிடையாது என்று தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். 13வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். அப்ப இஸ்லாமியர்கள் தங்களுடைய இஸ்லாத்தினுடைய பாதையை மாற்றிக்கொண்டதன் விளைவுகள் தான் வரலாறு நெடுங்க இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் மேலோட்டமாக சொல்கிறது. இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கை நெறியை மாற்றிக்கொண்டார்கள். உலக ஆசையின் காரணமாக இஸ்லாத்தை சரியாக அறிவிக்காத மக்களாக ஆனதன் விளைவுகள் தான் இஸ்லாமியர்களுக்கு வரலாறு நெடுங்க சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் பின்னடைவுக்கு சென்றிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அது இந்த இஸ்லாமிய வீழ்ச்சிக்கான ஒரு படிப்படியான சம்பவமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா சப என்கிற அத்தியாயம், 34வது அத்தியாயம், சப என்கிற அத்தியாயம், அதாவது சப என்கிற ஒரு வாசிகள், யமனை சார்ந்த ஒரு கூட்டத்தார், சப என்று சொல்லக்கூடிய யமன் வாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிப்பான வாழ்க்கை கொடுத்திருந்தார். லகத் கான லிஸபஈன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. அல்லாஹ் சபா என்கிற அத்தியாயத்திலே பேசுகிறார், லகத் கான லிஸபஈன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அய் யமீனி வ ஷிமால். சபா என்கிற அந்த வாசிகள், அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோட்டம் துறப்புகளை கொடுத்திருந்தார். வடதுபுறமும் இடதுபுறமும் செழிப்பான தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
அந்த தோட்டங்களை சரிசலிப்பான தோட்டங்களை கொடுத்து விட்டு அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஏவினான், நீங்கள் அல்லாஹு கொடுத்திருக்கிற ரிஸ்கில் இருந்து குசியுங்கள், நீங்கள் வயிறார உண்ணுங்கள், வஷ்குருலஹு, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள்கொடிகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தார்கள். அவர்கள் அந்த அருள்கொடிகளுக்கு நன்றி செய்யாமல் மாறு செய்து வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வெள்ளத்தை அனுப்பினார். அந்த வெள்ள பிரளயம் என்பது அவர்களுடைய தோட்டம் தொருப்புகள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளரக்கூடிய தோட்டங்களை கசப்பான குடிப்பான நேர்மாற்றமான தோட்டங்களாக அல்லாஹ் மாற்றி அமைத்து விட்டான். அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த நியமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்மாற்றமாக மாற்றி அமைத்து விட்டான். அதற்கான காரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் நம்முடைய அருள்கொடிகளை சரியான முறையில் நன்றி செலுத்தாமல் இஸ்லாத்தின் படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மாறு செய்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இஸ்லாத்தின் படி நாம் வாழாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆட்சி அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது அது பறிக்கப்படுவதற்கு காரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சம்பவத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். அப்படிக்குரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உலகளாவிய அளவிலே ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. உலகளாவிய அளவிலே மிக குறுகிய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய நிலப்பரப்புகளை ஆட்சி செய்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் பனுமையாவுடைய ஆட்சி காலம், பனுமையாவுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட துருக்கியில் தொடங்கி அவர்கள் ஸ்பெயின் பிரான்ஸ் வரைக்கும் தங்களுடைய ஆட்சி காலத்தை ஆட்சியை விரிவு செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தார். குறிப்பாக ஸ்பெயினுடைய ஆட்சி, ஸ்பெயின் என்கிற அந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 700 வருட காலங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 200 வருட காலங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய ஆட்சி அங்கே நிலவியது. அதற்கு பிறகு அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே சூழ்ச்சி செய்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாதாரணமான சூழ்ச்சி அல்ல, கிட்டத்தட்ட 120 வருட காலங்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். 120 வருட காலங்கள் சதித்திட்டம் தீட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய ஆட்சி கவிழ்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், கச்சிதமாக செய்து முடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே உலக ரீதியான ஆசைகளை உருவாக்கிவிட்டு, இஸ்லாமியர்களுக்கு மேலே உலக ரீதியான ஆசைகளை உருவாக்கிவிட்டு, இஸ்லாமியர்களை உலகத்தை பின்பற்றி செல்லக்கூடிய மக்களாக உருவாக்கிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இடத்தை பிடிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120வது அந்த வருடங்களிலே அவர்கள் முழுமையாக இஸ்லாமிய ஆட்சி அல்லாமல் அவர்களுடைய கையிலே ஆட்சி போய் சேர்கிறது, இஸ்லாமுடைய கையிலே ஆட்சி போய் சேர்கிறது. 700 வருட காலங்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த அந்த நிலப்பரப்பு, அதிலே எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை என்கிற அளவிற்கு அனைத்து முஸ்லிம்களையும் துடைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அனைவரையும் விரட்டி அடிக்கிறார்கள். 1612 வருடத்திலே அந்த ஸ்பெயினிலே எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கச்சிதமாக தங்களுடைய சூழ்ச்சிகளை மேற்கொண்டு இஸ்லாமியர்கள் அனைவரையுமே துளைத்து அடிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களுடைய ஆட்சி இழக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் அவர்கள் இஸ்லாமியர்கள் ஆட்கொண்டார்கள். அவர்கள் செய்த சூழ்ச்சி என்ன? இன்றைக்கு RSS எந்த அஜெண்டாவை எடுத்திருக்கிறதோ, 100 வருட காலமாக எந்த அஜெண்டாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த அஜெண்டா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஸ்பெயினிலே இஸ்லாமியர்களை கவிழ்ப்பதற்காக வேண்டி ஸ்பெயினுடைய அந்த கிறிஸ்தவர்கள் மேற்கொண்ட 120 கால அந்த சரித்திருத்தினுடைய அஜெண்டா தான் இந்த RSS அஜெண்டாவாக இருக்கிறது. அதே அஜெண்டாவை அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள். என்ன அஜெண்டா என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை பிடிப்பது. முதலாவது அந்த வேலையை அவர் கச்சிதமாக செய்தார்கள். செய்து முடித்து கிட்டத்தட்ட 50 வருட காலங்கள், 120 வருட காலங்கள் பொறுமையாக ஆட்சியை பிடித்து தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 50 வருட காலங்கள் அவர்கள் இஸ்லாமிற்கு எதிரான சூழ்ச்சிகளை அங்கே கட்டமைத்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முதலாவது இஸ்லாமியனுடைய மொழியாக இருக்கக்கூடிய அந்த அரபி மொழி, உருது மொழி, அதுதான் நிர்வாகத்தினுடைய மொழியாக இருந்தது, நீதித்துறையினுடைய மொழியாக இருந்தது. அந்த மொழியை முற்றிலுமாக அகற்றுகிறார்கள்.
இன்றைக்கெல்லாம் நாம் பார்ப்போம் நீதிமன்றத்தினுடைய புழக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பொறுத்தவரையில் உறுதுவினுடைய வார்த்தையாக இருக்கும். நீதிமன்றத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள், வக்கீல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ஜாமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அனைத்து வார்த்தைகளுமே உறுதுமொழி சார்ந்த அம்சங்களாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஸ்பெயினுடைய அந்த ஆட்சி காலத்திலே இஸ்லாமியர்கள் உருவாக்கி வைத்த அந்த சட்ட திட்டங்கள், அவைகளை அவர்கள் அப்படியே கையில் எடுத்துக் கொண்டார்கள். என்ன செய்தார்கள் இஸ்லாமியர்கள் அறிஞர் பெருமக்கள்? ஆரம்பத்திலே இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்தவரையில், அரபி மதர்சாக்களை பொறுத்தவரையில், வெறுமனே அரபி பாடங்களை மாத்திரம், வெறுமனே மதர்சாவினுடைய இஸ்லாத்தினுடைய கல்விகளை மாத்திரம் சொல்லித்தரக்கூடிய கல்வி நிலையங்களாக இல்லை. ஆரம்பத்திலே மதர்சா கல்வி நிலையம் என்பது மார்க்கத்தினுடைய செய்திகளை தாண்டி அனைத்து உலகத்தினுடைய அனைத்து துறைகளிலேயும் கை தேர்ந்த உலமாக்களை உருவாக்கினார்கள். ஆரம்பத்திலே மதர்சாக்கள் அப்படித்தான் இருந்தது. உலமாக்களை வெறுமனே குர்ஆனுடைய ஹதீஸினுடைய சட்டங்களை மாத்திரம் சொல்லித்தரக்கூடிய மக்களாக உருவாக்கவில்லை. அவர்களை மிகப்பெரிய மருத்துவராக உருவாக்கினார்கள், அவர்களை மிகப்பெரிய விஞ்ஞானியாக உருவாக்கினார்கள். இதுதான் இஸ்லாமிய மதர்சாவினுடைய இலை ஆரம்பமாக இருந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள்? மொழியை மாற்ற வேண்டும், இந்த இஸ்லாமியர்களை முன்னேற செய்யக்கூடாது என்பதற்காக கச்சிதமாக செய்தார்கள். இஸ்லாமிய மதர்சாக்களிலே நீங்கள் இஸ்லாம் சம்பந்தமான பாடங்களை மாத்திரம் எடுக்க வேண்டும், அதை தவிர்த்திருக்கக்கூடிய ஏனைய துறைகளை நீங்கள் பாடமாக எடுக்கக்கூடாது என்கிற கட்டளையை கொண்டு வந்தார்கள். நீங்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பாடங்களை மாத்திரம் மதர்சாக்களை நடத்த வேண்டும் என்று கச்சிதமாக சொன்னார்கள். அதை அப்படியே செயல்படுத்த வைத்தார்கள். அதாவது அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்களில் தான் ஏனைய துறைகள் சார்ந்த பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சட்டமாக கொண்டு வந்தார்கள். அதன் விளைவுகள் தான் இஸ்லாமிய மதர்சாக்களிலே வெறுமனே இஸ்லாத்தினுடைய பாடங்கள் மாத்திரம் போதிக்கப்படக்கூடிய நிலைமை உருவானது. அதன் பின்னால் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய மூதாதையர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மருத்துவ துறையிலே, விஞ்ஞான துறையிலே, வியாபார துறையிலே, இப்படி எந்தெந்த துறைகளில் எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு புத்தகங்களை எழுதி வைத்திருந்தார்களோ, அந்த புத்தகங்கள் அனைத்தையுமே உருந்த மொழியில் இருந்து அப்படியே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மொழிக்கு மாற்றம் செய்தார்கள். அனைத்தையும் அப்படியே காப்பி செய்கிறார்கள், தங்களுடைய மொழிக்கு மாற்றம் செய்து இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதிய உண்மையான அந்த உருந்து புத்தகங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி ஆற்று கரையிலே பறக்க விடுகிறார்கள். வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், ஸ்பெயினுடைய அந்த ஆறுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக ஸ்பெயினுடைய ஆறுகள் சாம்பல் நிறத்தில் காட்சியளித்ததாக வரலாறுகளை பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக திட்டமிட்டு நம்மிடம் இருந்த கல்வியை அவர்கள் பறித்துக் கொண்டு அதை அவருடைய மொழியிலே மொழியாக்கம் செய்துவிட்டு கச்சிதமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு இது போன்ற துறைகளை அறிமுகப்படுத்தியதைப் போல, அவர்கள் தான் உண்மையாகவே அந்த துறைகளை கண்டுபிடித்த மக்களைப் போல மக்களுக்கு காட்டிக் கொண்டார்கள். இப்படியாக இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள். இஸ்லாமியர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உலக ஆசையின் காரணமாக, மார்க்கத்தின் மீது இல்லாத இருந்த பற்றற்ற அந்த தன்மையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் விட்டு கொடுத்து கொண்டே வந்தார்கள். கடைசியில் என்ன ஆனது? இஸ்லாமியர்கள் அனைவரும் பயங்கரவாதிகளாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கு காட்டப்பட்டது. இஸ்லாமியர்கள் அனைவருமே பயங்கரவாதிகள் என்கிற அந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது. இஸ்லாமியர்கள் அனைவரையுமே அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். வேறு வழி இல்லாமல் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, அதாவது ஸ்பெயினை பொறுத்தவரையிலே, அரபியர்கள் குடி வந்து அங்கே புதிதாக இஸ்லாத்தை தழுவி, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை தழுவி தங்களுடைய பூர்வக்குடிகளாக வாழ்ந்தவர்கள். அங்கே அரபிகள் மாத்திரம் குடியேறவில்லை, அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் உட்பட கிறிஸ்தவர்களோடு திருமணம் செய்து இஸ்லாத்தை அவர்கள் சொல்லி தந்து முஸ்லிம்களாக மாற்றி திருமணம் செய்து அதன் மூலமாக காலங்காலமாக 11 வருடங்களாக அவர்கள் அங்கே ஆண்டு வந்தார்கள், அங்கே வாழ்ந்து வந்தார்கள். நிலைமை என்னவானது? கடைசியாக அவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டத்திலும் கை வைத்தார்கள். அங்கே இருக்க ஸ்பெயினுடைய முஸ்லிம்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால், இஸ்லாத்தின்படி முடித்தால், இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின்படி அந்த திருமணத்தை முடித்தால் அது செல்லுபடி ஆகாது என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும், அதுதான் இஸ்லாமிய திருமணமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வேறு வழி இல்லாமல் இஸ்லாமியர்கள்
அவர்கள் ஆட்சி செய்த அந்த மண்ணிலேயே இஸ்லாமியர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய திருமணங்களை மறைத்து ஒழித்து நடத்தி வந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவர்கள் இஸ்லாத்தின் மீது கை வைத்து விட்டு கடைசியாக சொன்னார்கள், நீங்கள் இங்கு இருப்பதாக இருந்தால் கிறிஸ்தவ மதத்தை தழுவ வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் அகதிகளாக செல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த நிர்பந்தத்தின் காரணமாக பல மக்கள் அங்கே இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள். அதை தாங்க முடியாத உண்மையான முஸ்லிம்கள், ஏழை பாலை முஸ்லிம்கள் அனைவருமே அந்த ஸ்பெயினை விட்டும் நாடு துறந்தார்கள். இதுதான் ஸ்பெயினுடைய சுருக்கமான வரலாறு. கச்சிதமாக அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். 50 ஆண்டு காலங்களாக கரை கச்சிதமாக செய்து முடித்து 120 வருட காலங்கள் அதை சதித்திட்டம் செய்து 50 ஆண்டு காலங்களில் அதை செயல்படுத்தி இஸ்லாமியர்கள் ஒருவரு கூட அந்த ஸ்பெயினில் இல்லாத அளவிற்கு அந்த ஸ்பெயினை துடைத்து எடிந்தார்கள். அன்பிக்குரியவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியாகிய இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லை, இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்லித்தரவில்லை. அதன் காரணமாக நிலைமை என்ன உருவானது? அதன் காரணமாக மதர்சாவில் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த வெறுமனே மார்க்க சட்டங்களை மாத்திரம் கற்றுக்கொண்டு அவர்களால் அவருடைய சூழ்ச்சியை எதிர்கொள்ள முடியவில்லை. வரலாறு இதுவே இதையும் பதிவு செய்கிறார்கள். அங்கே இருந்த மார்க்க அறிஞர்கள் அவர்களால் அந்த கிறிஸ்தவருடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய அளவிற்கு போதிய கல்வி இல்லை. காரணம், அவர்களுக்கு உலகம் சார்ந்த எந்த ஒரு கல்வியும் போதிக்கப்படவில்லை. எனவே இஸ்லாமிய மார்க்க அறிஞரால் கூட இஸ்லாமிய மக்களை காப்பாற்ற முடியவில்லை. அவர்களும் நாடு துறந்து பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்படியாக கச்சிதமாக தன்னுடைய வேலையை செய்து முடித்துத்தான் இந்த ஸ்பெயினுடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். அன்பிக்குரியவர்களே, இதன் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். இஸ்லாமியர்கள் 700 வருட காலங்கள், சாதாரணமான விஷயம் அல்ல, 700 வருட காலங்களாக மிகப்பெரிய அளவிலே ஆட்சி செய்த அந்த மண்ணில் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் யோசிக்க வேண்டும், இன்றைக்கு நம்மிடம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு மிகப்பெரிய பலமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் வரலாற்றை எடுத்து படிக்க வேண்டும். நாம் படிக்கிறோமோ இல்லையோ, அந்த கயவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள், அவர்கள் நம்முடைய வரலாறை எடுத்து படித்தார்கள். ஸ்பெயினுடைய இஸ்லாமியுடைய வீழ்ச்சியை எடுத்து படித்து அதே போல சதித்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா என்னென்ன சதித்திட்டங்கள் செய்யப்படுகிறது? கடைசியாக வந்துவிட்டார்கள். ஆரம்பத்தில் இருந்து துவங்கி கடைசியாக மார்க்கத்தினுடைய சட்டங்கள் மீது கை வைக்கக்கூடிய அந்த கடைசி நிலைக்கு வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அவருடைய சதித்திட்டம் என்பது என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாமியர்கள் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியில் வாழலாம், இந்த நாட்டிலே வாழலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ் உரிமை கிடையாது என்கிற கடைசியான திட்டம் மாத்திரம்தான் மீதமாக இருக்கிறது. நம்மை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளக்கூடிய அந்த திட்டம் மாத்திரம்தான் மீதமாக வைத்திருக்கிறார்கள். அது வரைக்குமான அனைத்து திட்டங்களையும், ஸ்பெயினுடைய கிறிஸ்தவர்கள் மேற்கொண்ட அனைத்து சதித்திட்டங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கயவர்கள், அந்த சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் அதை சரியாக செய்து வைத்திருக்கிறார்கள், சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய முந்தைய வரலாறு எடுத்து படிக்க வேண்டும். எதனால் இஸ்லாமியர்களுக்கு வீழ்ச்சிகள் ஏற்பட்டது, எதன் காரணமாக எப்படிப்பட்ட சூழ்ச்சியை அவர்கள் கையாண்டு இஸ்லாமியர்களை வீழ்த்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் படிக்க தவறிவிட்டோம். நம்முடைய வரலாறு புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய் கிடக்கிறது, வரலாறு எல்லாம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் சரியான வரலாறை படிக்க வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது, அதை நாம் வரலாறு மூலமாக படிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை வரலாறு சொல்லித்தந்து உருவாக்க வேண்டும். வரலாறு தெரியாதவர்கள் வரலாற்றை படிக்க முடியாது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு நாம் சுத்தமாக வரலாறு அறியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறும் தெரிவது கிடையாது, இஸ்லாமியுடைய வீழ்ச்சிக்கான வரலாறும் தெரிவது கிடையாது, மார்க்கத்தினுடைய தொடர்பும் இல்லை, மார்க்கம் சார்ந்து எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. எத்தனை இஸ்லாமிய கல்வி நிலையங்களிலே முறையாக இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லித்தரப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் எப்படி கிடைத்தது, எப்படி எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள், எப்படி எல்லாம் அவர்கள் சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் பின்னடைவை
சந்தித்தார்கள் என்கிற வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தரப்பட வேண்டும். குறிப்பாக நாம் அனைவருமே மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த மார்க்கத்தை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சொல்ல தவறியதின் விளைவுகள் தான் அந்த மக்கள் அன்றைக்கு 700 வருட காலங்கள் ஆட்சி செய்த மண்ணை விட்டு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எனவே இஸ்லாத்தை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய சாசனம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய சாசனம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை நாம் சரியாக கடைபிடித்து அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம் உருவாக வேண்டும். அப்பேற்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் மூலமாக நம்மை பின்னடைவை சந்திக்க வைக்க அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் அதற்கு முன்னால் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்தக்கூடிய அளவிற்கு நாம் மாற வேண்டும். இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், அதை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. இந்த மனித சமுதாயத்திலேயே வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் நீங்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹி சமுதாய சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறான். காரணத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ். நீங்கள் மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்கள், தீமை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்மை ஏவி தீமை விட்டும் தடுக்கக்கூடிய காரியத்தை செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அந்த பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய காலத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தது. நம்மை விட சொல்லி மாற முடியாத அளவிற்கு எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த சஹாபா பெருமக்கள் சொல்லி மாற முடியாத அளவிற்கு எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். அந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் எப்படி மாற்றி அமைத்தார்கள்? இஸ்லாத்தை தானும் சரியாக கடைபிடித்தார்கள். இஸ்லாத்தை தானும் சரியாக கடைபிடித்தார்கள். அந்த இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அதன் மூலமாகத்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கினார்கள். சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அழைப்பு பணி என்பது அந்த சமுதாயத்தின் மீது பொறுப்பாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த ஏனைய சமுதாய மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய சமுதாயத்திலே அந்தந்த தூதர்கள் மாத்திரம்தான் அழைப்பு பணி செய்தார்கள். அந்த மக்கள் அழைப்பு பணி செய்யவில்லை. வரலாறு எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நபிமார்களும் வந்த அந்த சமுதாயத்திலே அந்தந்த நபிமார்கள் மாத்திரம்தான் அழைப்பு பணியை செய்தார்கள். அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் செய்யவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்தந்த தூதர்களுக்கு மாத்திரம்தான் அழைப்பு பணி கடமையாக இருந்தது. அனைவருக்கும் கடமை இல்லை. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக தேர்வு செய்கிறான். தேர்வு செய்து ஃபிரௌனிடத்திலே அனுப்புகிறான். ஃபிரௌனிடத்திலே மார்க்கத்தை சொல்ல வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்து அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே, என்னால் சரளமாக பேச முடியாது, என்னுடைய நாவு என்பது திக்கி திக்கி பேசக்கூடிய நாவாக இருக்கிறது. எனவே என்னுடைய சகோதரர் ஹாரூனை உடன் அழைத்துக் கொள்கிறேன். என்று சொல்கிறார்கள். உறுதுணைக்காக கேட்கிறார்கள் ஹாரூனை, தங்களுடைய சகோதரரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஹாரூனை வெறுமனே அனுப்பவில்லை. வரலாறு குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை பாருங்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக ஆக்கியதன் பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உறுதுணையாக அனுப்புகிறான். அப்ப நபிமார்கள் மாத்திரம்தான் முந்தைய சமுதாயத்திலே அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இவர்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹிற்கு பிறகு எந்த ஒரு தூதரும் இல்லை. எனவே அந்த தூதர்கள் கொண்டு வந்த அந்த கண்ணியமான பணி என்பது இந்த சமுதாயத்தின் மீது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை கொண்டுதான் இந்த சமுதாயம் மேன்மையடையும். அந்த பணியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதசாசம் அவர்கள் சொல்லி மாற முடியாத அளவிற்கு ஏற்பட்ட அந்த துயரங்களை, அந்த இடையூறுகளை, அந்த நெருக்கடிகளை எல்லாம் மாற்றி அமைத்தார்கள்.
வரலாறு சாட்சியாக இருக்கிறது. எனவே நாம் இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். முதலாவது அம்சம், அதை மக்களுக்கு சரியாக சொல்ல வேண்டும். இதை சொல்ல தவறியதன் விளைவுகள் தான் 200 வருட காலங்களாக ஸ்பெயினை ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள், இன்னும் பல இறப்பளப்புகளை ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஆட்சி எல்லாம் கவிழ்க்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே சூழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவைகளை எல்லாம் நாம் படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய நிலைமையை சரி செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய அழைப்பாளர்களாக நாம் உருவாக்க வேண்டும். அதை லட்சியமாக நாம் எடுக்காத வரைக்கும் நமக்கு வெற்றி கிடையாது. ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைப்பாளராக உருவாக்க வேண்டும். இஸ்லாத்தை சொல்லக்கூடிய அழைப்பாளராக உருவாக்க வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிள்ளைகளுக்கான கல்வி தகுதியை மேம்படுத்த வேண்டும். இஸ்லாமிய கல்விக்கூடங்கள் துறக்கப்பட வேண்டும். அங்கே இஸ்லாமியுடைய வாழ்க்கை வரலாறுகள், சட்டத்திட்டங்கள், இஸ்லாத்தினுடைய வரலாறுகள், இஸ்லாமியில் வீழ்த்தப்பட்ட அந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் அனைத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்பேற்பட்ட இளைய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாத்தை நாமும் கடைபிடித்து அதை மக்களுக்கும் சொல்லக்கூடிய அந்த அழைப்பு பணியின் மூலமாகத்தான் மக்களை நாம் மீண்டெடுக்க முடியும். இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளை நாம் முறியடிக்க முடியும். இஸ்லாத்திற்கு எதிரான அந்த இன்னல்களை நாம் போக்க முடியும். எனவே அப்பேற்பட்ட மக்களாக உருவாகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் அருள்புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமியினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னவென்று நாம் பார்த்து வருகிறோம். அந்த வீழ்ச்சிக்கான காரணங்களிலே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது மிக பிரதானமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்கிற காரணத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். பகதாதிலே இஸ்லாமியர்கள் ஆட்சி புரிந்தார்கள். பகதாதினுடைய அந்த மாநகரத்திலே இஸ்லாமியர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அந்த பகதாதினுடைய அந்த ஆட்சி மங்கோலியர்களால் கவிழ்க்கப்பட்டது. மங்கோலியர்களால் பகதாதினுடைய இஸ்லாமிய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்கு காரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடந்தார்கள். அருகில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் யாருமே பகதாது மக்களுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. எனவே சுலபமாக இஸ்லாமிய எதிரிகள் அந்த பகதாதினுடைய முஸ்லிம்களை வீழ்த்தி அந்த ஆட்சியை கைப்பற்றியதாக இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லப்படுகிறது. இப்ப இரண்டாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பின்னடைவுக்கு காரணம், வீழ்ச்சிக்கு காரணம் சகோதரத்துவம் இன்மையாக இருக்கிறது. சகோதரத்துவத்தை நாம் சரியாக பேணாமல் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சகோதரத்துவத்தை ஒற்றுமையை குறித்து இந்த உலகத்திலே சரியாக சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். எந்த ஒரு மார்க்கத்திலேயும் எந்த ஒரு இசங்களிலேயும் இந்த அளவிற்கு ஒற்றுமை குறித்து சொல்லப்பட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் ஒற்றுமை ஏற்படுத்த முடியுமோ அதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து வழிகளையும் இஸ்லாம் நமக்கு சரியாக சொல்லித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அதை கடைபிடிக்காத மக்களாக மாறுகிறோம். கருத்து முரண்பாடுகள் நமக்கு மத்தியில் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் நாம் அனைவருமே முஸ்லிம்கள் என்கிற ஒரு அணியில் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அவரவர்கள் அவருடைய கொடியை காண்பித்து போராடி விட்டு கடைந்து செல்கிறோம். அவரவர்கள் தங்களுடைய கூட்டத்தை காண்பித்து கடைந்து செல்கிறோம். நிச்சயமாக இப்பேற்பட்ட போராட்டங்கள் நமக்கு வெற்றி ஈட்டி தராது. அனைவருமே ஒரு அணியில் நிற்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய பிரசாசம் அவர்கள் உருவாக்கிய இஸ்லாமிய உம்மா, உண்மையான இஸ்லாமியர்கள் சஹாபா பெருமக்கள், அவர்கள் உண்மையிலேயே சகோதரத்துவத்தை பேணினார்கள். எந்த அளவிற்கு என்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய பிரசாசம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். தங்களோடு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய மனைவிமார்கள் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ நபர்களுடைய மனைவிமார்கள் இஸ்லாத்தை ஏற்காமல்
அந்த மனைவிமார்களை மக்காவிலேயே விட்டு விட்டு வந்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபா பெருமக்கள் மக்கா வாசிகளுக்கும் மதினா வாசிகளுக்கும் சகோதரத்துவ ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள். சகோதரத்துவத்தை சொல்கிறார்கள், உங்களுடைய சொத்துக்களில் இருந்து சில சொத்துக்களை எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த முஹாஜிர்களுக்கு ஹிஜ்ரத் செய்து நாடை துறந்து வந்த மக்களுக்கு தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அன்சாரி தோழர்கள் என்ன செய்தார்கள், எந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் வரலாறை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய சொத்துக்களில் எது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுமாறு முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அன்சாரி சஹாபாக்கள் கட்டளையிட்டார்கள். தங்களுடைய மனைவிமார்களில் அன்சாரினுடைய மனைவிமார்களில் பிடித்த மனைவியை தேர்வு செய்யுங்கள், அந்த மனைவியை உங்களுக்காக நான் தலாக்கு விட்டு முடித்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஹாஜிர்கள் எந்த மனைவியை தேர்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த மனைவியை தேர்வு செய்தார்கள். அவர்களை அவர்களுக்காக வேண்டி தலாக்கு விட்டு விவாகரத்து செய்து அவர்களுக்கு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அன்சாரி சஹாபாக்கள். எனவேதான் அன்சாரிகள் உதவியாளர்கள் என்கிற பெயரை அவர்கள் பெற்றார்கள். இந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை பேணப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது மாத்திரமல்ல, உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலகட்டம், உஸ்மான் ரதியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலம், ஹவாரிஜிகள் இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குழப்பங்களை விளைவித்தவர்கள் ஹவாரிஜிகள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை தங்களுடைய வீட்டிலேயே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை அவருடைய வீட்டிலேயே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அந்த மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியை அந்த ஹவாரிஜிகள் அந்த குழப்பவாதிகள் கைப்பற்றி கொண்டார்கள். அந்த பள்ளியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே ஹலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு அந்த பள்ளியிலே இமாமத் செய்தது ஹவாரிஜிகளுடைய தலைவர். எந்த குழப்பவாதிகள் எந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் அநீதமாக கிளர்ச்சி செய்து அவர்களை வீட்டு சிறையில் வைத்திருந்தார்களோ அந்த ஹவாரிஜிகளுடைய தலைவர் தான் மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளியிலே இமாமாக நின்று மக்களுக்கு தொழில் நடத்துகிறார். சஹாபாக்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை, ஹவாரிஜினுடைய தலைவர் கிளர்ச்சியாளரின் தலைவர் பள்ளியில் நின்று பள்ளியை கைப்பற்றி இமாமாக நிற்கிறாரே, அவரை பின்பற்றி நாம் எப்படி தொழுவது? சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு, மிகப்பெரிய கோபம். அந்த சமயத்திலே உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை ஒரு சஹாபி சந்திக்க வருகிறார். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை ஒரு சஹாபி சந்திக்க வருகிறார். வந்து கேட்கிறார், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களே, அப்துல்லாஹி இப்னு அதி என்கிற ஒரு சஹாபி அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை சந்திக்க வந்து கேட்கிறார்கள், உஸ்மான் அவர்களே நீங்கள் ஹால இன்னக இமாமுன் ஆமா, நீங்கள் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கான ஹலீஃபா, நீங்கள் தான் பொதுவான இமாமாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை தவிர்த்து விட்டு இந்த கிளர்ச்சியாளர்களுடைய தலைவர் இமாமாக நிற்கிறாரே, அவரை பின்பற்றி நான் எப்படி தொழுவது என்று கேட்கிறார்கள். அப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், فقال الصلاه احسن ما يفعل الناس فاذا احسن الناس فاحسن معهم واذا اساءوا فاجتنب اساءهم. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பதிச்சுகிறார்கள், அவரை பார்த்து சொன்னார்கள், நபரே நண்பரே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், மக்கள் நிறைவேற்றக்கூடிய சிறந்த காரியத்தில் ஒரு சிறந்த காரியம் தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகையை அவர்கள் சரியாக தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை பேணி சரியாக அதை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் அவரோடு சேர்ந்து தொழுங்கள். அதிலே அவர்கள் தவறு இழைப்பார்களேயானால் அந்த தவறை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த சஹாபிக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், யாரோடு சேர்ந்து தொழுக சொல்கிறார்கள், கிளர்ச்சி செய்து இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிராக உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அந்த கிளர்ச்சியாளருடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் தொழுகைக்கூடிய அந்த இமாமத்திற்கு பின்னால் நின்று நீங்கள் தொழுகுங்கள், அந்த தொழுகை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிதாத்துவாதிகளுக்கு பின்னால் தொழுகலாம் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இதுதான் இஸ்லாமிய அந்த உம்மா அல்லாஹ்வுடைய அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் மேற்கொண்ட சகோதரத்துவமாக இருக்கிறது.
அன்பிற்குரியவர்களே, கிளர்ச்சி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடியவர்கள், மிகப்பெரிய சித்தனாவாதிகள், சோதனைவாதிகள், குழப்பவாதிகள், அந்த ஹவாரிஜிகள், அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய சமயத்திலே சஹாபாக்கள் அவர்களோடு சேர்ந்து தொழுதார்கள். ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக, சின்ன சின்ன மசாலா ரீதியான பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் ஏசி கொண்டிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, நாம் சகோதரத்துவத்தை பேண வேண்டும். அதன் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒருவர் தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பழமெல்லாம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஒருவரை ஒருவர் தர்க்கித்துக் கொண்டால், சண்டையிட்டுக் கொண்டால், உங்களுடைய பழமெல்லாம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே உலகளாவிய அளவிலே இஸ்லாமியர்கள் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இரண்டாவது இடம், மக்கள் தொகை எண்ணிக்கையிலே இஸ்லாமியர்கள் தான் இரண்டாவது இடம். இது மறைக்கப்பட்ட உண்மை. அப்பேற்பட்ட இஸ்லாமியர்கள் உலகளாவிய அளவில் இருந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக பின்னப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், சகோதரத்துவத்தை நாம் பேணவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஸஸம் அவர்கள் கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸஸம் அவர்கள் சொன்னார்கள், நாளை ஒரு நாள் வரும், யூஸிக்குல் உமமு அன் தடா அலைக்கும் கமா தடா அல் அக்லத்து இலா கஸாதியா, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எதிரிகள் பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதை போல, பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதை போல எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸஸம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எதிரிகள் எங்கள் மீது பாயக்கூடிய அந்த காலத்திலே நாங்கள் குறைவாக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் யௌமஇதின் கஸீரு, நீங்கள் அன்றைய நாளிலே அதிகமாக இருப்பீர்கள், மக்கள் தொகை எண்ணிக்கையிலே நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். என்றாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு கடல் நுரையை போல, கடலினுடைய நுரையை போல ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து கிடப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அதுவிக்கும் மகாபத்தமின், அதன் காரணமாக நீங்கள் சண்டையிட்டு பிரிந்து கிடந்ததன் காரணமாக, ஒற்றுமை இல்லாமல் இருந்ததன் காரணமாக உங்களுடைய எதிரியுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பற்றியான மதிப்பட்சத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். சஹாபாக்கள் மிக குறைவாக இருந்தார்கள். சஹாபாக்கள் ஒற்றுமையை பார்த்து, அவருடைய ஈமானின் உறுதியை பார்த்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், அதாவது அதிர்ந்தது, மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சஹாபாக்களை கண்டு நடுங்கியது. காரணம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் குறைவாக இருந்தாலும் மார்க்கத்தை சரியாக கடைபிடித்தார்கள், குறிப்பாக சகோதரத்துவத்தை சரியாக கடைபிடித்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் எண்ணிக்கையிலே மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட சகோதரத்துவத்தை சரியாக கடைபிடிக்காத காரணமாக இன்றைக்கு எதிரியுடைய உள்ளத்திலே நம்மை பற்றியான மதிப்பட்சம் போக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஸஸம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸஸம் தொடர்ந்து சொல்கிறார்கள், வலை அக்ரீஃபன் அல்லாஹ் ஃபி குலூபிக்கும் அல்வாகன, அல்லாஹ்வுல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலே வஹன் என்கிற குணத்தை போட்டு விடுவான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஹன் என்பது ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய அந்த சுகபோகங்களை விரும்புவதும் மௌத்தை வெறுப்பதும் என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய சுகபோகங்களை நீங்கள் விரும்புவதும், உலகத்தை விரும்புவதும், மரணத்தை வெறுப்பதும் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட நிலையில் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கிவிடுவான், அதன் காரணமாக நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ஸஸம்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் உலக பற்றின்மையை கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய மோகத்தை விட்டு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும்.
இஸ்லாத்தை கடைபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக நமக்கு மத்தியிலே 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் சகோதரத்துவத்தை பேணி நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் மாறுவோமேயானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியருக்கு கொடுத்த அதே ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அத்தகைய மக்களாக உருவாவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் யாவருக்கும் அருள்புரிவானாக. இன் அல்லாஹ் யஅமுரு பில் அதிலி வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.